பிரவீன், அதோ நிக்கிறா பாரு ஒரு பொண்ணு, அவ தான் உன்னோட வருங்கால அண்ணி பிரவீன். அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க அண்ணே, வா பக்கத்துல போய் பேசுவோம். இல்ல வேண்டாம் பிரவீன், என்ன இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அண்ணி கூட பேசுறதுக்கு தானே இங்க வந்துட்டு வெக்கப்பட்டுட்டா என்னென்ன அர்த்தம்? வா போய் பேசிட்டு வரலாம். இல்ல வேண்டாம் பிரவீன். ஏன் அப்படி சொல்றா? அது வந்து நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு பிரவீன். ஓஹோ அப்படி போகுதோ, என்னை நான் தானே பார்க்கணும்னு உன்னையே கூட்டிட்டு வந்தேன், இப்ப பாத்தியா கடைசியில என்னையவே கட் பண்ணி விட்டுட்டா? அப்படி இல்லடா பிரவீன், அண்ணியும் வைக்கப்படுவாங்கல்ல, அவங்க கிட்ட இன்னும் நானே பேசி பழகல. நான் போயிட்டு பேசினதுக்கு அப்புறம் நீ வேணா பக்கத்துல வா, நான் வேணா இதுதான் என் தம்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ம், சரிண்ணே. போ போ அண்ணி வெயிட்டிங். ம், சரி பிரவீன். என்னே நம்பர் வாங்க மறந்துடாத. ஹாய் ஸ்வேதா. ஹாய், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஸ்வேதா, உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது உங்களை ஒழுங்காவே பார்க்கல, அது மட்டும் இல்லாம உங்க கூட பேசவே இல்லையா, பேசணும் போல இருந்ததா அதான் வர சொன்னேன் ஸ்வேதா. ம், என்ன பேசணும் சொல்லுங்க. பேசணும்னு வர சொல்லிட்டேன், ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியலையே. அப்ப நான் போட்டுமா? ஐயோ வேண்டாம், இப்ப மட்டும் இல்ல ஸ்வேதா, தினமும் உங்க கூட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதே மேரேஜ்க்கு அப்புறம் உங்க வீட்ல தானே நான் இருக்க போறேன், அப்ப பேசிக்கலாமே. மேரேஜ்க்கு இன்னும் நாள் இருக்குல்ல ஸ்வேதா, இப்பதான் எங்க வீட்டுல பொண்ணே பாத்துட்டு போயிருக்காங்க, இதுக்கப்புறம் நிச்சயம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே உங்க கூட பேசி பழகி உங்களை பத்தி புரிஞ்சுக்கலாமே தான் கேக்குறேன். ஏன் என்னை பத்தி புரிஞ்சுக்கணும்? அதான் எங்க வீட்டுல என்னை பத்தி எல்லாமே சொல்லிருப்பாங்களே, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஸ்வேதா, நான் உங்க கேரக்டர் என்ன நீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னா என் கேரக்டர் சந்தேகப்படுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல ஸ்வேதா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதுங்க, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, நான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போறேன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சு நடந்துக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன் ஸ்வேதா. உங்க போன் நம்பர் இருந்தா தாங்களே தினமும் பேசிக்கலாம். ஐயோ போன் நம்பர்லாம் இல்ல, எனக்கு எங்க வீட்ல போனே இல்ல. என்ன சொல்றீங்க, இந்த காலத்துல எப்படி போன் இல்லாம இருக்கும்? பாத்தீங்களா, இப்பவே சந்தேகப்படுறீங்க. நான் எங்க அம்மாவோட போன் தான் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட நான் நம்பர் கொடுத்து நீங்க எங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. இப்ப கூட நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாம இங்க வந்தேன், அதுவும் எங்க பாட்டியை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். எங்க பாட்டி வேற உங்களை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஸ்வேதா, நீங்க மாடர்ன் பொண்ணு, எப்படி உங்ககிட்ட போன் இல்லைன்னு சொல்றீங்க? போன் அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல, ரிப்பேரா இருக்கு. இப்போ நானும் எங்க அம்மா போனை தான் யூஸ் பண்றேன், நீங்க போன் பண்ணா எங்க அம்மாக்கு தான் வரும். சரி ஸ்வேதா, பயப்படாதீங்க, உங்க அம்மா நம்பருக்குலாம் நான் போன் பண்ண மாட்டேன், ஏன்னா உங்க அம்மா நம்பரே என்னன்னு எனக்கு தெரியாது ஸ்வேதா. நான் உங்க கூட பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன், உங்க நம்பர் இருந்தா தாங்க நான் போன் பண்றேன், இல்லனா உங்களுக்கு நான் போன் வாங்கி தரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், வீட்ல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நான் வீட்டுக்கு போறேன். ஏன் ஸ்வேதா அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? என் கூட பேச பிடிக்கலையா? இப்பதான் பேசினேல, பேசினது போதும், நான் வீட்டுக்கு போறோம். சரி, என் பேராது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ம், தெரியும். எங்க சொல்லுங்க பாப்போம். ஸ்வேதா, ஓயோ எங்க பாட்டி கூப்பிடுறாங்க, நான் வரேன். ஸ்வேதா இனி எப்ப பார்க்கலாம்? ஆஹா பை. சோ, எல்லாத்தையும் அந்த பாட்டிக்கு எடுத்துருச்சு, அவங்களே பயந்து பயந்து நின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது இப்பதான் ஸ்வேதான்னு கூப்பிட்டு வரணுமா? இவங்களை பாட்டியை கூட்டிட்டு யார் வர சொன்னா? ஒரு போன் நம்பராவது வாங்கிடலான்னு நினைச்சா அது கூட முடியாம போச்சு. இனி இவங்களை தினமும் பார்க்கணும்னா எப்படி வந்து பார்க்க முடியும்? குழந்தைகிட்டே தினமும் போய் ஹெல்ப் கேட்க முடியும்? சே, நம்பராவது தருவாங்கன்னு ஆசைப்பட்டேன், அதுவும் இல்லாம போச்சு. அண்ணே, அண்ணிக்கிட்ட நம்பர் வாங்கிட்டானே. போ பிரவீன், நம்பர் எங்க வாங்க முடிஞ்சது? உன் அண்ணி நான் எது கேட்டாலும் பயப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போனே இல்லையாண்டா. ஐயோ என்னன்னு சொல்றா, போனே இல்லையா? அப்படிதாண்டா அவ சொல்லிட்டு போறா, இந்த காலத்துல போன் இல்லாத பொண்ணான்னு கேட்டா என்னையவே சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறாடா. என்னன்னே சொல்றா? ஆமா பிரவீன், அவ போனு ரிப்பேரா இருக்கான், அதனால நம்பர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலையோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காதுனே, அன்னைக்கு பிடிக்கணே, பிடிக்காமலேயே இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க, அவங்க உன்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லவேளை நான் வரல, இல்லைன்னா என்னையும் பார்த்து பயந்துருப்பாங்க. நீ எதுக்குனே அவங்க கிட்ட நம்பர் கேட்டுட்டு இருக்கா? புதுசா ஒரு போனை வாங்கிட்டு போய் கையில கொடுத்துரு, நீயே வாங்கி கொடுக்குற சிம்னா நீ எதுக்கு நம்பர் வாங்கணும்? அதையும் கேட்ட பிரவீன், வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிட்டா. வீட்டுக்கு தெரிஞ்சா என்னன்னு, அவங்களுக்கு பார்த்துக்க மாப்பிள்ள தானே நீ,
அதான் பிரவீன், எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. சரினே பயப்படாத, அதான் நம்ம குழந்தை இருக்கால அவகிட்ட சொல்லி போன் நம்பர் வாங்கிட்டு வர சொல்லலாம். பிரவீன் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கேட்டா நல்லவா இருக்கும். சரினே, அப்படின்னா நிச்சயம் வரைக்கும் வெயிட் பண்ணு. அவங்க அப்பா அம்மா கிட்டயே நம்பர் கேட்டு வாங்கிடுவோம். அப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா தந்துதானே ஆகணும், பேசிதானே ஆகணும். ஓ பிரவீன், நானே இப்போ பேசுறதுக்காக தான் கேட்டேன். நிச்சயம் வரைக்கும் எப்படி பிரவீன் வெயிட் பண்ண முடியும்? என்ன பாத்துக்கலானே, வா வீட்டுக்கு போவோம். குழந்தை குழந்தை. சார் வாங்க சார். குழந்தை அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். குழந்தை, நீங்களும் பிரவீனா இப்படி பண்ணுவேன்னு நினச்சு கூட பார்க்கல சார். என்ன பண்ணிட்டோம் குழந்தை, என்ன சொல்ற? அந்த பொண்ணு ஏதோ போன் போட்டு சொல்லிருச்சா? நான் எதுவுமே அங்க போய் பேசவே இல்லை குழந்தை, சும்மா தான் ரெண்டு வார்த்தை பேசினேன். நான் எதுவும் தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டாளா? வேற என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. என்னாச்சு குழந்தை, எதுக்கு சிரிக்கிற? அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு சொல்லு. எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட கேட்டா. நீங்க தானே போய் பேசிட்டு வந்தீங்க. அப்படின்னா நானும் பிரவீனும் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்ட? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ பேட்டு வர வரைக்கும் கொண்ட கடலையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஹெட் மாஸ்டர்கிட்ட எனக்கு ஏச்சு வாங்கி தந்துட்டிய. அச்சுச்சோ, என்னாச்சு குழந்தை? ஆ, கொண்டக்கடல அவிஞ்சி தீஞ்சியே போச்சு. வாக்கவே கருப்பா கொலகொலான்னு கன்றாவே ஆயிட்டு. அதை கொண்டு போய் உங்க அண்ணிக்கிட்டையும் உங்க அம்மாட்டையும் கொடுத்தனா? நீலாம் வேலைக்கே லாய்க்கலன்னு சொல்லிவிட்டாவே. இப்போ பாருங்க சார், எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கிய. என்ன ஆனாலும் நான் தான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி அந்த பேச்சுலேருந்து மாறிடுறாங்க சார். குழந்தை, நீங்க தான் இந்த வீட்டில் நிரந்தரமான வேலைக்காரி, நான் பாத்துக்கிறேன். கொண்டக்கடலை எங்களுக்கு அவிக்கவே தெரியாது குழந்தை. நீ போனோங்கிறதுக்காக தான் நாங்கள் அப்படி சொன்னோம். நீ போன உடனே பிரவீன் தான் குறைச்சி வச்சுட்டு நம்ம ரூமுக்கு போய் ரெடி ஆகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாதுல்ல. போங்க சார், செஸ்ட் மிஸ்ல தான் இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நீங்க வரதுக்குள்ள உங்க அண்ணி வெளியே துரத்திருப்பாவே. சரி, நீங்க போனீங்களா? போன் நம்பர்லாம் வாங்கிட்டீங்களா? ஸ்வேதாக்கா என்ன சொன்னாவே? போ குழந்தை, அவன் என்கிட்ட பேசுறதுக்கே பயப்பட்டுட்டு ஓடிட்டா. நான் போன் நம்பர் தான் கேட்டேன் குழந்தை, அதுக்கு போனே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா. அவகிட்ட நிஜமாலே போன் இல்லையா குழந்தை? உனக்கு நம்பர் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். அது எங்க அக்கா வீட்டு பக்கத்துல தானே இருக்காவே, நான் அவ்வளோலாம் பழகல. எப்பயாவது எங்க அக்கா கூட போவானேன்னா பேசுவேன், அதனால நம்பர்லாம் எனக்கு தெரியாதே. ஒரு சமயம் போன் இல்லாம இருக்குமா இருக்கும். போன் இருந்துச்சான் குழந்தை, இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சான், அதனால நம்பர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, நானாவது போன் வாங்கி தரேன் வச்சுக்கோன்னு சொன்னேன், அதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டா குழந்தை. பாட்டி கூப்பிடுறாங்கன்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. சார், நான் சொன்னதுக்காக மதிச்சு வந்திருக்காவல்ல, உங்களை பிடிச்சதுனால தானே வந்திருக்காவே. போன் வாங்கினோடனே நம்பர் தருவாவ சார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாம போங்க. என்னது இது, இங்க இவர் வந்து திரும்ப பேசிட்டு இருக்காரு. சே, இது சரிவிட்டு வராது போல. குழந்தை பிள்ளைங்க என்ன பண்றீங்க? அண்ணி, தண்ணி. அண்ணி அண்ணியா? தண்ணியா? தண்ணி தான் அண்ணி, குடிக்க வந்தனா அதான் இங்க நின்னுட்டு இருக்கேன். குடிச்சாச்சா? ஆ, குடிச்சிட்டேன் அண்ணி. குடிச்சாச்சுனா நின்னுட்டு கூடாது, வெளிய போங்க. சரி அண்ணி. ஏய், உனக்கு என்ன அவர் கூட பேச்சு? என்ன லெட்டரில் தந்துட்டா நீ ஓவரா பேசிட்டு தெரியறியோ? இல்ல மாஸ்டர், தண்ணி தான். ஒழுங்கா இருக்க வச்சுக்க, வேலையில இருக்க மாட்டா சொல்லிவிட்டேன். அவருக்கு பொண்ணு பார்த்தாச்சு. சரி மாஸ்டர், அவருக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு எனக்கும் தெரியும் மாஸ்டர். அப்போ தெரிஞ்சுதான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இங்க பாரு, ஓரமா பேரு. குறுக்க வந்தேன்னு வச்சுக்க, காணாம போயிடுவ. ஹெட் மாஸ்டருக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி பேசிட்டு தெரியுது? அவருக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு எனக்கு தெரியும், நான் தான் கொண்டு போய் லெட்டரே கொடுக்க போனேன். குறுக்க வந்துடாதா கிராஸ்ல வந்துடாதுன்னு சொல்லிட்டு போகுது. ஒன்னும் புரியல, நம்ம புரிஞ்சியை தொடைப்போம்.